ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முபாப் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ரிசல்ட் ஃபெப்ரவரி 2020 சண்டே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே கேட்டுட்ருந்தீங்க இன்ஸ்டியூட் வைஸ் எப்படி ரிசல்ட் பார்க்குறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட், அதாவது உங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எல்லாத்தோட ரிசல்ட்டையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கான ஒரு பர்டிகுலர் கோடு இருக்குது, அந்த கோடு போட்டால் தான் உங்களோட இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த ஃப்ரெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முபாப் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். நம்ம சேனலில் டைப்ரைட்டிங் மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான எல்லா நோட்டிஃபிகேஷனும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்டு கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் உங்களுக்கு இன்ஸ்டியூட் வைஸ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஷார்ட் மாதிரி ப்ரீஃப் ஆட்டம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 2020 டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் நடந்தது. ஸோ கொரோனா பேண்டமிக்னால தள்ளி போயிட்டே வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா சண்டே, அதாவது முந்தைய நேரத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க மார்னிங் ஒரு 10 o'clock. ஸோ நம்ம சேனலில் லைவ்லாம் போட்டுட்டு இருந்தோம் ரிசல்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு. ஸோ நான் லைவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செக் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் ரிசல்ட்ஸ்லாம். ஸோ பாதி பேருக்கு சொல்ல முடியல, அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, ஓகேங்களா? ஸோ ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் தந்துருந்தேன் ஆல்ரெடி. நீங்கள் போய் உங்களோட ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் பார்க்கலாம், போய் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரோ என்னோட இன்ஸ்டியூட்டோட படித்தவங்க எல்லா ரிசல்ட்ஸும் பார்க்கணும், அது எப்படி எப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்டே பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான ஒரே ரெண்டு விஷயம் உங்களுக்கு தேவைங்க. உங்களோட இன்ஸ்டியூட்டு கோடு தேவை, அண்ட் அதுக்கு செக் பண்ணுறதுக்கு லிங்க் தேவை. இந்த ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், ஓகேங்களா? இன்ஸ்டியூட் கோடை எப்படி செக் பண்ணுறதா, இன்ஸ்டியூட் கோட் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நான் மேலே ஐ பட்டனில் தரேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை நம்மளோட சேனலோட வெப்சைட் தான் அது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டோட கோட்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து எடுத்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட் செக் பண்ணலாம். சரி வாங்க, எப்படி செக் பண்ணலாம்னு ஸ்டெப் பை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும், கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் காமர்ஸ் சப்ஜெக்ட் ஃபெப்ரவரி 2020. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு நம்ம தான் இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறதும், அண்ட் இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ் உங்களோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எல்லா ரிசல்ட்ஸையும் இதில் பார்க்கலாம், அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸை இதிலையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களோட தனிப்பட்ட ரிசல்ட்ஸ் வித்தவுட் டேட்டா பர்த் எப்படி பார்க்குறது. உங்களுக்கு ஆல் டிக்கெட் நம்பர் மட்டும் இருந்தால் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்லாம் டேட்டா பர்த் கேட்கும், இப்போ எதுவுமே கேட்கறதில்ல. ஸோ இதில் இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஓப்பன் ஆகும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க, ஓகே, எங்களோட ஸ்டூடெண்ட் நம்பரை ஒன்று போடுறோம், ஓகேங்களா? பாருங்கள், இதில் நான் சப்மிட் கொடுக்குறேன். வெறும் ஆல் டிக்கெட் நம்பர் போட்டு தான் சப்மிட் கொடுக்குறேன். அவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடுச்சு, அண்ட் அவர் என்ன கோட் அண்ட் கோ, அவரோட நேம் அண்ட் அவரோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவர் ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட், கங்க்ராச்சுலேஷன் கோகுல் எஸ்பி, ஓகேங்களா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவல் வைஸ் ரிசல்ட்டு. நீங்கள் அகைன் இதிலே பேக் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், மேபி ஸ்லோவாக இருக்குது, பட் ஓகே. அகைன் வந்து இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் வித் உங்களோட ஆல் டிக்கெட் நம்பரை வச்சு மட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கேட்டிருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல்லையும் சரி லேப்டாப்லையும் சரி, நான் இப்போ எங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் மொபைல்லையும் இதே மாதிரி ஃபார்மட் தான் வரும். ஸோ இன்ஸ்டியூட் வைஸ் கோடை செக் பண்ண கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு கேட்கும். ஆனால் நம்மளுக்கு மோர் ஓவர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட கோடெலாம் யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா? ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படி அப்படின்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்தது சொல்கிறேன். ஓகே, இதுதாங்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான mupapnews.com. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட் லிஸ்ட் 2020 அப்படின்னு சொல்லிட்டு PDFல ஒரு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட் இதில் இருக்கா, இருந்தால் அது வந்து ஆத்தரைஸ்டு ஒன், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட், ஓகே அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு செட்டு கொடுத்துருப்பேன், செட் ஒன் அண்டு செட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நிறைய இது இருக்கும். ஆக்சுவலி செட் டூ ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த செட்டில் போயிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ சப்போஸ் உங்களோட இன்ஸ்டியூட் எந்த செட்டில் இருக்குன்னு தெரியல எனக்கு, பட் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு செட்டு வந்து PDFஆக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்றுமே PDFஆக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்
இந்த ரைட் ஆரோ பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ண உடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு PDF ஓபன் ஆகும். சோ இந்த PDFல நீங்க வந்து கண்ட்ரோல் F பண்ணிட்டு, சப்போஸ் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் வைஸ் அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து நிறைய விதத்தில் கண்ட்ரோல் எஃப்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட இன்ஸ்டியூட் மாஸ்டர் நேம் தெரியும்னா அவங்க நேம், ஏன்னா வந்து ப்ரொப்பர்ட்டர் நேம் போட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இல்லாட்டி பின்கோட் இல்லாட்டி உங்களோட டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நேம் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் எஃப் போட்டு சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இது மாதிரி விஷயத்தில் செக் பண்ணலாம். ஸோ செட் 1 இது, அண்ட் ஆக்சுவலி கீழே பார்த்தீங்கன்னா செட் 2 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செட்டில் இந்த செட்டில் உங்கள் இன்ஸ்டியூட் நேம் இருக்குது, நீங்கள் ரெண்டு செக்லையும் செக் பண்ண தான் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் சொல்கிறேன், இப்போ ஆக்சுவலி ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ என்னோட இன்ஸ்டியூட் நேம் அப்படின்னு சும்மா நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த அப்ரூவல் நம்பருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட இன்ஸ்டியூட் கோட். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டியூட் கோட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த இன்ஸ்டியூட் கோடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் உங்கள் இன்ஸ்டியூட்டில், இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 16 பேர் படிச்சிருக்காங்க. 16 பேரில் எல்லாருமே டிஸ்டிங்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துருக்கு. அவங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வரும். ஸோ இதை வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டிவ் ரிசல்ட்ஸும் நான் சொல்லணுக்காக இல்லை, உங்களோட எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். ஸோ இது பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ப்ரைவசியை நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி எதுவுமே கிடையாதுங்க, ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் மட்டும் தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி போயிட்டு உங்களோட இன்ஸ்டியூட்டோட நம்பரை கண்டுபிடிக்கலாம். இந்த PDFக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த PDFஐ ஓப்பன் பண்ணி அதுலேருந்து உங்களோட இன்ஸ்டியூட்டை ஃபைண்ட் பண்ணி அதுலேருந்து அப்ரூவல் நம்பர், அதாவது கோட், அதுதான் கோட் உங்கள் இன்ஸ்டியூட் கோட். ஓகேங்களா? அப்ரூவல் நம்பர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்ரூவல் நம்பர் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட் கோட். மற்ற எதுவுமே வந்து இன்ஸ்டியூட் கோட் கிடையாது. இந்த இன்ஸ்டியூட் கோட் போட்டு நீங்கள் போய் செக் பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸை செக் பண்ணி உங்களோட இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லாத்தோட ரிசல்ட்டையும் பார்த்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சூப்பராக நீங்கள் போய் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்படியா கண்டுபிடிச்சி அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம சேனலை அப்படி அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் தான் முப்பாப் அகாடமி, உங்களோட சப்போர்ட் நாங்கள் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அண்ட் லைக் பட்டனை கொடுங்க. அதுதான் எங்களை மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.